கையேந்தி பீடத்தில் வந்தேன். ஏற்றுக்கொள்ளும் எந்த தேவா என்னை ஏற்றுக்கொள்ளும் எந்த தேவா. ஆபேலின் காணிக்கை மனமு வந்தேற்றது போல் கனிவுடன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். சொந்த குமாரன் என்று பாராமல் இயேசுவை எங்களுக்காய் தந்த பரலோக தகப்பனே, இந்த அதிகாலை நேரத்தில் உம்முடைய இரக்கத்திற்காக கடந்து வந்திருக்கிறோம். எங்களை நோக்கி பாரும். எங்களை இந்நாளில் கண்விழிக்க செய்த உம்முடைய ஆசீர்வாதத்திற்காய் நன்றி கூறுகிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியால் எங்களை நிரப்பும். இந்நாளில் நாங்கள் உம்முடைய சாட்சிகளாக வாழ அனைத்து ஆத்மாக்களும் மீட்பு அடைய எங்களை ஆசீர்வதியும். யோவான் 14 நீர் இவ்வாறு கூறினீரே, தூய ஆவியார் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுப்பார். ஆம் தகப்பனே, நாங்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும், நாங்கள் எப்படி பேச வேண்டும், எப்படி உமது பாதத்தை தேடி வர வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். தூய ஆவியாருடைய பலத்தை தருகின்றீர், வல்லமையின் ஆற்றலை கொடுக்கின்றீர், நடக்கக்கூடிய வழியை காண்பிக்கின்றீர். எங்களுக்கு போதுமான அறிவையும் எங்களின் ஆசிரியர் வழியாக எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். எங்களுடைய பங்கிலேயே குருக்கள் கொடுத்து அவர்கள் வழியாக ஆண்டவர் ஞானத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வல்லமையை கொடுத்திருக்கின்றீர். அன்பார்ந்த இயேசுவே, இந்த அதிகாலையிலேயே நாங்கள் செய்த பாவத்திற்காக உமது திரு சமூகத்தில் இருந்து மன்னிப்பு கேட்கிறோம். உமது பிரியமில்லாத வழியில் நடக்காதிருக்கிறோம். இந்த அதிகாலையிலேயே உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உமது பாதம் வந்து உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். நீர் எங்கள் ஜெபத்தை கேட்கின்றீர். எங்கள் ஜெபத்திற்கு மறுமொழி கொடுத்து எங்களை தேவையான அறிவாற்றலையும் வழியையும் நீங்கள் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாவின் வழியாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமேன். பொதுக்காலம் 18 வாரம் வெள்ளிக்கிழமை. இன்று திருச்சபை ஆண்டவரின் தோற்ற மாற்ற பெருவிழாவை கொண்டாடுகிறது. நற்செய்தி வாசகம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 9, இறை திருவசனங்கள் 2-9 முடிய. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து ஓர் உயர்ந்த மலைக்கு அவர்களை மட்டும் தனியாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவருடைய ஆடைகள் இவ்வுலகில் எந்த சலவைக்காரரும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை வெளேரென ஒளி வீசின. அப்போது எலியாவும் மோசேயும் அவர்களுக்கு தோன்றினர். இருவரும் இயேசுவோடு உரையாடிக் கொண்டிருந்தார்கள். பேதுரு இயேசுவை பார்த்து, ரபி, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்றார். தாம் சொல்வது என்னவென்று அவருக்கு தெரியவில்லை, ஏனெனில் அவர்கள் மிகுந்த அச்சம் கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட அந்த மேகத்தினின்று
என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. உடனடியாக அவர்கள் சுற்றும் முற்றும் பார்த்தார்கள். தங்கள் அருகில் இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த போது அவர், மானிட மகன் இறந்து உயிர்த்தெழும் வரை நீங்கள் கண்டதை எவருக்கும் எடுத்துரைக்க கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்செய்தியில் இயேசு தம் சீடர்களான பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகியவரை அழைத்து கொண்டு உயர்ந்த ஒரு மலையை நோக்கி புறப்பட்டு செல்வதையும் அங்கு அவர்கள் முன்பாக தோற்றம் மாறுவதையும் பார்க்கின்றோம். இயேசுவும் அவருடைய சீடர்களும் அடிக்கடி தனியான இடத்திற்கு சென்று அங்கு தனது இறை தந்தையுடன் உரையாடுவதையும் ஜபத்தில் ஈடுபடுவதையும் பல தடவைகள் வேதாகமத்தில் இருந்து வாசிக்க கேட்டிருக்கிறோம். ஆனால் இன்று வழக்கத்திற்கு மாறாக ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. இயேசு தமது சீடர்களின் முன்னிலையில் தோற்றம் மாறுகின்றார். அவருடைய ஆடைகள் மிகவும் வெண்மையாக பிரகாசித்தது. இறைவாக்கினர்களான மோசேயும் ஏலியாவும் தோன்றி அவருடன் உரையாடி கொண்டிருந்தனர். இதை கண்ட சீடர்கள் அதிர்ச்சியில் முழுகியதுடன் ஆச்சரியமடைந்தார்கள். மேலும் அங்கேயே தங்கியிருந்து அந்த மகிமையை, சந்தோஷத்தை சுவைக்க விரும்பினார்கள். இயேசுவின் உருமாற்றமானது அவரின் மகிமையை, மாட்சியை எமக்கு உணர்த்தி நிற்கிறது. இந்நிகழ்வு வரவிருக்கும் முடிவில்லா வாழ்வின் முன் சுவையை எமக்கு எடுத்துரைக்கிறது. இவ்வுருமாற்ற நிகழ்வானது எம் அன்றாட வாழ்க்கைக்கு ஊக்கம் அளிப்பதாக மட்டுமல்லாமல் ஒரு சவாலாகவும் அமைகிறது. ஏனெனில் எமது வாழ்க்கையானது அன்றாட நாம் காண்பவை, கேட்பவை, அனுபவிப்பவை அனைத்தும் தாண்டி மேலானது என்பதை இயேசுவின் உருமாற்றம் எமக்கு நினைவுபடுத்துகிறது. இயேசுவின் சீடனாக வாழ்வது என்பது எளிதல்ல. வாழ்க்கையில் எமது விருப்பப்படி வாழ்வது அல்ல, மாறாக வாழ்க்கையின் அர்த்தத்தை, நோக்கத்தை உணர்ந்து எதிர்பார்ப்புடன் வாழ்வதாகும். இயேசுவின் உருமாற்றமானது இயேசுவின் மகிமையை, மாட்சியை எமக்கு வெளிப்படுத்துவது மட்டுமல்லாமல் அவர் எமக்கு வாக்களித்த முடிவில்லா வாழ்வாகிய இறையரசின் முன் சுவையை எமக்கு உணர்த்துகிறது. இயேசுவின் உருமாற்றம் போன்ற சக்தி வாய்ந்த புதுமையான நிகழ்வுகள் எம் வாழ்வில் நடைபெறாமல் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் எம் வாழ்வில் எண்ணிக்கையற்ற புதுமைகள், நன்மைத்தனங்கள் மூலம் இறைவன் எம்மை வழிநடத்துகிறார். எம் வாழ்வில் உருமாற்றங்களை ஏற்படுத்துகிறார். எப்போதெல்லாம் நாம் இறைவனின் அமைதியை, மகிழ்ச்சியை, மன்னிப்பை, நல்லிணக்கத்தை அனுபவிக்கிறோமோ அப்போதெல்லாம் இறைவன் எம்மோடு இருக்கிறார். எப்போதெல்லாம் நாம் எம் அயலாரின் துன்பத்தில், தேவையில் உதவுகிறோமோ அப்போதெல்லாம் எம்மில் உருமாற்றம் நிகழ்வுகிறது. எப்போதெல்லாம் மற்றவர்கள் எம்மில் அக்கறையும் கருணையும் காட்டுகிறார்களோ அப்போதெல்லாம் இறைவன் எம் அருகில் இருக்கிறார். எனவே இறைவனின் வல்லமைமிக்க பிரசன்னம் எம்மில் எப்போது இருப்பதை உணர்ந்தவர்களாக அவரின் குரலை கேட்டு எம் உள்ளங்களை எப்போதும் திறந்து வைப்போம். எம் அன்றாட வாழ்க்கையில் நடைபெறும் சிறிய சிறிய நிகழ்வுகள் வழியாக இறைவனின் மாட்சியை, மகிமையை, அவரது வழிநடத்தலை உணர்ந்து வாழ வரம் கேட்டு ஜெபிப்போம். ஆமீன். எனதென்று சொல்லி நான் காணிக்கை தந்திட எனக்கென்று ஒன்றுமே இல்லை. எனதென்று சொல்லி நான் காணிக்கை தந்திட எனக்கென்று ஒன்றுமே இல்லை. எல்லாம் நீ தந்த தானங்கள் என்றோ அனைத்தையும் கையளிக்கின்றேன் தேவா, அனைத்தையும் கையளிக்கின்றேன்.
மனிதர் இலைக்கும் அநீதியை பார்த்து துவண்டு போய்விட வேண்டாம். ஒரு நாள் என்றும் மாறாத இறைவனின் நீதி அனைத்தின் மீதும் வெற்றி பெறுவதை நீ காண்பாய். புனித பியோ. ஜெபிப்போமாக. எங்கள் விண்ணக தந்தையே, இந்த புதிய நாளில் புதிய அபிஷேகத்தோடு உம்மை ஆராதிக்கின்றோம், ஸ்துதிக்கின்றோம், போற்றுகின்றோம். இந்த நாளில் புதிய எதிர்பார்ப்புகளோடும் நம்பிக்கையோடும் எங்கள் வாழ்க்கையை துவங்குவதற்காக நாங்கள் ஆசைப்படுகின்றோம். கடந்த கால வாழ்க்கை வழங்கிய எல்லா காயங்களும் கவலைகளும் சங்கடங்களும் வேதனைகளும் எங்களை விற்று அகன்று போவதாக. ஆண்டவரே, எல்லா விதமான இருளின் சிந்தனைகளும் எங்களை விட்டு விலகட்டும். ஒளியின் பிள்ளைகளாக நன்மையான காரியங்கள் சிந்தித்து கடவுள் அனைத்தும் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு வாழ வரம் தாரும். திருப்படல் ஆசிரியர் சொல்வது போல், ஆண்டவரே எங்கள் ஆயன், எங்களுக்கு எதுவுமே குறையில்லை. பசும்புல் மேய்ச்சலில் நீர் எங்களை வழிநடத்துவீர். நீர்நிலைக்கு எங்களை அழைத்துச் செல்வீர். எங்களுக்கு இப்போதுள்ள துன்ப துயரங்கள் கூட, வேதனைகளும் கஷ்டங்களும் கூட ஆண்டவர் நன்மையாக மாற்றுவர் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஆண்டவரே, வைகரியில் விழித்தெழுந்து ஆண்டவரை போற்றுகின்ற பிள்ளைகள் பேறு பெற்றவர்கள் என்ற வசனத்திற்கேற்ப இந்த காலை பொழுதில் உம்மை போற்றி புகழ்கின்ற போது எங்கள் உள்ளத்தில் ஆறுதலும் ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் நிறைவும் எங்களுக்கு தாரும். ஓ தெய்வமே, எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற எல்லா மக்களையும் அவர்களின் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். எதிர்கால திட்டங்கள் அனைத்தையும் நீர் வழிநடத்தியருளும். இந்த நாளில் நாங்கள் சந்திக்கின்ற எல்லா நபர்களையும், பேசுகின்ற எல்லா வார்த்தைகளையும், போகின்ற எல்லா இடங்களையும் ஆசீர்வதியும். எல்லா ஆபத்துக்கள், விபத்துக்கள், எதிர்பாராத நிகழ்வுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் அனைத்திலும் எங்களை பாதுகாத்திருளும். உமது வானக சேனையை அனுப்பும் ஆண்டவரே, பாதுகாப்பு தந்து வழிநடத்தும். நீர் விரும்பும் பாதையில் என்றும் வழிநடக்க எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரின் இரக்கத்தின் பெருமழையால் எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இன்றைய நாள் காலை முதல் மாலை வரையிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருப்பதாக. நாங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் வெற்றியாக மாறுவதாக. எங்கள் வார்த்தைகள் பிறருக்கு ஆறுதலும் ஆற்றலுமாய் அமைவதாக. நீர் எங்களே அற்புதகரமாக வழிநடத்துகின்றீர் என்ற நம்பிக்கையோடு இந்த ஜெபத்தை ஒப்பு கொடுக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். என்னையே தரவில்லை என்றார். வாழ்வும் வாழ்வின் இன்ப துன்பங்களும் முழுமையாய் அர்ப்பணிக்கின்றேன் தேவா, முழுமையாய் அர்ப்பணிக்கின்றேன். காணிக்கை ஏந்தி பீடத்தில் வந்தேன், ஏற்றுக்கொள்ளும் எந்த தேவா, என்னை ஏற்றுக்கொள்ளும் எந்த தேவா. ஆபேலின் காணிக்கை மனமு வந்தேற்றது போல் கனிவுடன் கண்ணோக்கி அருளும், என்னை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். காணிக்கை ஏந்தி பீடத்தில் வந்தேன், ஏற்றுக்கொள்ளும் எந்த தேவா, என்னை ஏற்றுக்கொள்ளும் எந்தன் தேவா.